ஓம் நம சிவாய. என் அன்பு குழந்தையே, உன் போராட்டங்கள் முடியப் போகின்றது. அதற்கான அறிகுறிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பாராத நல்ல செய்தியை உன் காதில் கேட்பாய். இன்று இந்த பொழுது நான் உன்னோடு இருக்கும் பொழுது நாளைய பற்றிய சிந்தனை உனக்கதற்கு நடப்பது அனைத்தையும் நன்றாகவே நடத்தித் தருவேன். கஷ்டங்களும் நிரந்தரமில்லை. இங்கே கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமில்லாத உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்கிக் கொண்டே இருக்காதே. நீ உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். நான் அவ்வப்பொழுதே உன் வேண்டுதலுக்கான விடைகளையும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் நீ உன் குழப்பமான சூழ்நிலையில் என் பதில்களை கேட்க மறுக்கின்றாய். என் இருப்பை உணர மறுக்கின்றாய். நீ எப்பொழுதும் புரியாமல் புலம்பிக் கொண்டு இருக்கும் ஒரு விடயம், கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும் பொழுது நல்லவர்களான நான் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எனக்கு தர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய்? உன்னை போல நல்லவர்களும் இப்படித்தான் புலம்புகின்றார்கள். நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதான். நான் உன்னிடம் வெளிச்சமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனெனில் நான் நல்லவர்களின் மனதில் மட்டுமே வாழ முடியும். இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம். இப்பொழுதும் கூறுகின்றேன், நான் உனக்கு சோதனைகளை தரவில்லை. நான் உன்னை கஷ்டப்படுத்தவில்லை. உன்னை நான் பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். என்று உன் உலகமாய் நான் இருப்பேன். உனக்கான வாழ்வில் எல்லாம் முடியும் என்று சொல்லிக்கொண்டு போராடு. நிச்சயமாக நீ ஜெயிப்பாய். எல்லாம் நல்லபடியாய் சூழ்ந்து மங்களம் உன் வாழ்வில் அரங்கேறப் போகின்றது. நிச்சயமாக நிம்மதியான நல்ல வாழ்க்கையை பெறுவாய். நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன். என்னை என் உறவாக நினைத்துக்கொள். கடவுளாக நினைப்பதை விட என்னை என் வீட்டில் ஒருவராக நினைத்து வாழ்ந்துவார். உனக்கு எல்லாம் என்னருளால் நல்லதாகவே நடக்க தொடங்கும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாயே.